கோல்டு டைமண்ட் ஆன்டி குண்டன் நகைகள் மற்றும் கோல்டு பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்பிளியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 0 20 89 00 0194. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவின் ஊடகங்களில் கடந்த ஓரிரு நாட்களாக ஒரு விபரீதமான விந்தை செய்தி பரவியதை நீங்கள் அவதானித்திருக்க கூடும். தலைநகரான கொழும்பிலிருந்து கண்டி நகரை நோக்கி சென்ற பயணிகள் தொடர்வுந்து ஒன்றை செலுத்திய அதன் சாரதி தனக்கு ஏற்பட்ட மதுபோதை காரணமாக தான் செலுத்திய தொடரை கண்டி நகருக்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் திடீரென நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடிய சம்பவம் தொடர்பான செய்தி இது. ஆனால் அவ்வாறாக தப்பியோடிய சாரதியை விடாக்கண்டர்களாக துரத்தி பிடித்த பயணிகள் அவரை தொடர்வுந்து பாதுகாப்பு துறையிடம் ஒப்படைத்ததும் அதன் பின்னர் குறித்த சாரதி பணி நீக்கம் செய்யப்பட்டதான செய்திகள் எல்லாம் வந்தமை வேறு விடயம். தனக்கு வழங்கப்பட்ட பயணத்தின் இலக்கை அடைய முன்னர் இவ்வாறு தப்பியோட முனைந்து மக்களிடம் அகப்பட்டு கொண்ட தொடர்ந்து சாரதி குறித்த செய்திகள் வந்த அதே சமகாலத்தில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாளியான ரணில் விக்ரமசிங்கவும் தனது பயணத்தின் கதைகள் குறித்து நாடாளுமன்ற அரங்கிலும் ஏனைய அரங்கிலும் இப்போது அடிக்கடி எடுத்து விடத்தலைப்படுகிறார். இவ்வாறான கதைகள் மூலம் மக்கள் அனுதாபம் கொண்டால் அவ்வாறான அனுதாபம் தனக்குரிய வாக்குகளை அறுவடை செய்யக்கூடும் என ரணில் விக்ரமசிங்க நினைத்துக் கொள்கிறார் போலும். அந்த வகையில் பெரும் பொருளாதார பனிப்பாறை ஒன்றில் மோதி மூழ்கிக் கொண்டிருந்த இலங்கை என்ற டைட்டானிக் கப்பல் 2022 தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அப்போது அந்த கப்பலில் இருந்த டெர்மினேட்டர் கோட்டா என்ற தலைமை மாலுமி உட்பட்ட மாலுமிகள் அனைவரும் தப்பியோடியிருந்ததாகவும் அவ்வாறாக மூழ்கிக் கொண்டிருந்த அந்த டைட்டானிக் கப்பலை பொறுப்பேற்க யாரும் இல்லாத நிலையில் அதனை ஒருவாறு மூழ்க விடாமல் காப்பாற்றி தற்போது துறைமுகம் ஒன்றுக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் குறிப்பிட்ட ரணில் அதன் பின்னர் வாக்காளர்களுக்கு ஒரு கேள்வியை விடுத்தார். அதாகப்பட்டது, தற்போது நாட்டின் கடனை மீளச் செலுத்துவது தொடர்பான இணக்கப்பாடுகளுடன் துறைமுகத்தில் நிற்கும் இந்த கப்பலை பழுதுபார்த்து திருத்திக் கொண்டு இன்னும் பல வருடங்களுக்கு பாதுகாப்பாக பயணிப்பதா, அல்லது அன்று தப்பியோடிய மாலுமிகளிடம் அல்லது கப்பலை பொறுப்பேற்க மறுத்த மாலுமிகளிடம் அதனை ஒப்படைப்பதா என்பதை சிங்கள மகா ஜனதாவாகிய நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என பழைய டைட்டானிக் கப்பல் கதையுடன் முடிச்சு போட்டு புதிய இலங்கை டைட்டானிக் கதையை சொல்லி முடித்தார். நேற்று ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர நாடாளுமன்ற அரங்கில் மீண்டும் ஒரு முறை அவர் ஆற்றிய விசேட உரையிலும் இவ்வாறான கருத்தியல் சாரங்கள் அடித்தன. இலங்கை மக்கள் எந்த ஒரு தியாகத்தையும் செய்யாமல் வெளிநாட்டு கடன்களுக்கான சலுகைகளை பெற வேண்டும் என சிலர் பரிந்துரை செய்து கொண்டாலும் தாம் ஆட்சிக்கு வந்தால் இலங்கை பெற்ற கடனில் 50% இல்லாமல் செய்ய போவதாக தம்பட்டங்களை அடித்துக் கொண்டாலும் அவ்வாறாக காவப்படும் பேச்சு பல்லக்குகள் நடைமுறை சாத்தியமற்றவை எனவும் அனைத்துலக நிதி நியமங்களின்படி அவ்வாறு செய்ய முடியாது எனவும் சஜித் மற்றும் அனுரகுமார போன்றவர்களின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் ரணில் நாடாளுமன்ற அரங்கில் குறிவைத்து தாக்கினார். அதன் பின்னர் தேசிய அரசாங்கம் என்ற ஒரு பக்கத்தையும் இரா சம்பந்தனின் மரணத்துக்குரிய இரங்கல் பக்கத்தையும் ரணில் தொட்டுக்கொண்டார். இரா சம்பந்தனுக்கு எப்போதும் இலங்கையில் ஒரு தனிநாடு உருவாகிக் கொள்வதில் உடன்பாடு இல்லையெனவும் ஒருமுறை அவர் தன்னுடன் தனிப்பட்ட ரீதியில் பேசிய போது, ரணில், நான் நாட்டை பிரிப்பேன் என நினைக்கின்றீர்களா என ஒரு கேள்வியை எழுப்பி அதற்குரிய பதிலையும் சொன்னதாகவும் தான் ஒருபோதும் பிரிவினைக்கு ஆதரவு இல்லையெனவும் தான் சிறுவனாக இருந்தபோதே தனது தந்தையுடன் 1948 இலங்கை தீவு சுதந்திரம் பெறும் நிகழ்வை பார்க்க சென்றதாகவும் இரா சம்பந்தன் தன்னிடம் குறிப்பிட்டதாகவும் ரணில் விக்ரமசிங்கே நேற்று நாடாளுமன்ற அரங்கில் குறிப்பிட்டார். ஆகையால் பிரிக்கப்படாத இலங்கையின் ஒருமைப்பாட்டுக்காக பங்காற்றிய இரா சம்பந்தனுக்கு தமிழர்களின் அதிகார பகிர்வு குறித்து ஒரு தனியான நிலைப்பாடு இருப்பதால் உழைக்க வேண்டிய விடயம் இருப்பதாகவும் ரணில் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான கருத்துக்களை குறிப்பிட்ட ரணில் தனது நாடாளுமன்ற உரையை முடித்த பின்னர் இரா சம்பந்தனின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு நேரடியாக சென்று அஞ்சலித்தமை வேறு விடயம். ரணில் இவ்வாறு இரா சம்பந்தனை அஞ்சலித்துக் கொள்ள முன்னரே ராஜபக்சக்களின் விடாது கருப்பு மகிந்த சஜித் பிரேமதாசா போன்ற சிங்கள தலைகளும் அந்த இடத்துக்கு சென்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவ்வாறாக சிங்கள தலைவர்கள் இரா சம்பந்தனுக்கு செய்த அஞ்சலிப்பு செய்திகளும் இரா சம்பந்தனின் உடலத்துக்கென்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் லயன் ஸ்டேட் எனப்படும் தேசத்தில் தூங்கும் மரியாதை கிட்டிய காட்சிகளும் அதிகமாக வருவதால் இரா சம்பந்தனின் மறைவுக்கு தமிழர்கள் வழங்கிய முக்கியத்துவத்தை விட ஒப்பீடு ரீதியில் சிங்கள தலைவர்கள் அவரை அதிகம் அஞ்சலித்துக் கொண்டதான ஒரு தோற்றப்பாடு எழுந்திருப்பதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும்.
இதற்கிடையே வாய் பிடித்ததோ அல்லது மாங்காய் பிடித்ததோ சஜித் பிரேமதாசா வெளியிட்ட ஒரு கருத்து, இரா சம்பந்தன் தனது மரணத்தின் பின்னரும் அரசாங்கத்திற்கு உதவி கொள்வதான ஒரு பிம்பத்தை உருவாக்கியுள்ளது. அதாவது நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வு இரா சம்பந்தனின் மறைவுக்காகவே ஒத்திவைக்கப்படுவதாக அரசு தரப்பு கூறினாலும் அது உண்மையில்லை. மாறாக அதன் பின்னால் வேறு விடயம் இருப்பதான ஒரு செய்தியை சஜித் பிரேமதாசா நேற்று நாடாளுமன்ற அரங்கில் பகிரங்கப்படுத்திக் கொண்டார். அரசாங்கம் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக மூன்று மையங்களில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் இரண்டில் மாத்திரமே பாரிஸ் மற்றும் பெய்ஜிங் நகரங்களில் ஒப்பமிடல்கள் ஒப்பேற்றப்பட்டதாகவும், ஆனால் இலங்கைக்கு தனியார் தரப்பு வழங்கிய கடனில் இன்னமும் இணக்கப்பாடு உருவாக்கப்படாத போதிலும் அந்த விடயமும் நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிழலுக்குள் கொண்டுவரப்பட்டு பெரும் மோசடி இடம்பெற்றதாகவும், ஆயினும் இந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதால் இரா சம்பந்தனின் மறைவை காரணம் காட்டி இன்றைய விவாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாசா கூறுகிறார். ஆனால் சஜித்தின் இந்த குற்றச்சாட்டை அரசாங்கம் மறுத்திருப்பது வேறு விடயம். இதற்கிடையே ரணில் தற்போது மீண்டும் நீட்டும் தேசிய அரசாங்கம் என்று ஒரு கரட்துண்டை சஜித் அணி புறந்தள்ளியுள்ளது. நேற்று சஜித் தலைமையில் கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இந்த புறந்தள்ளல் நகர்வை செய்ததுடன் டைட்டானிக் கப்பலின் மீள் பயணம் குறித்த ரணிலின் பருப்பும் அவரது தேசிய அரசாங்க பாச்சாவும் தம்மிடம் பலிக்காது எனவும் ஒரு கரார்ான செய்தியை சொல்லியுள்ளது. இதற்கிடையே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நேற்று முதல் 3 மாத கால விடுமுறையை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பெற்றிருக்கிறார். கஜேந்திரகுமார் தனக்கு ஏற்பட்ட இரத்த புற்றுநோய் தாக்கம் காரணமாக ஆஸ்திரேலியாவில் சிகிச்சை பெற்று வருவதால் அவருக்கு 3 மாத கால விடுமுறையை வழங்க நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது. கஜேந்திரகுமாருக்கு இந்த நோய் தாக்கம் இருப்பது குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதுவரை அதிகாரபூர்வமாக அறிவித்துக் கொள்ளாமல் விட்டாலும் அவர் ஆஸ்திரேலியாவில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தால் 3 மாத காலத்துக்கு அவருக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. எதிர்கட்சிகளின் பிரதம குரடாவான லக்ஷ்மன் கிரியல்லவினால் கஜேந்திரகுமாருக்குரிய விடுமுறை முன்மொழியப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற குழுவால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 3 மாத காலத்திற்கு கஜேந்திரகுமாரின் பிரசன்னம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இராது என்பதும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்திய ஒரு காலம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இரா சம்பந்தனின் மரணத்தை அடுத்து திருமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட தமிழர் பிரதிநிதியின் வெற்றி நிலத்துக்கு திருமலை மாவட்ட தமிழரசு கட்சியின் தலைவர் சண்முகம் கோதாசன் நியமிக்கப்படுவதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி எனப்படும் அரசிதழை நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் வெளியிட்டுள்ளது. 2022 ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் திருமலை மாவட்டத்தில் கிட்டிய விருப்பு வாக்குகளில் இரா சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கோதாசன் இருப்பதால் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் அவர் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பொறுப்பேற்க உள்ளதால் திருமலையை மையப்படுத்திய பெருந்தேசியவாத அந்தகார நிகழ்ச்சி நிரல்களை தடுத்தாட்கொள்ளும் வகையில் தனது நகர்வுகளை செய்வாரா என்பதை எதிர்வரும் நாட்கள் தீர்மானித்துக் கொள்ளக்கூடும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கி கொண்டார். இந்தியாவில் உள்ள பாபா சாமியார்கள் தொடர்பான செய்திகள் அண்மை காலமாக விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள போலு பாபா என்ற சாமியாரால் நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் 90 பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 122 பேர் நேற்று பலியாகியுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சாமியார் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி நடத்திய வழிபாட்டின் நிகழ்ச்சியில் 10,000+ கலந்து கொண்ட நிலையில் அந்த இடத்தில் ஏற்பட்ட கடுமையான வெப்பம் காரணமாக கூட்டத்தில் பங்கேற்ற பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவ்வாறாக மூச்சு திணறலுக்குள்ளான மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒரே நேரத்தில் வெளியேறியதால் ஏற்பட்ட நெரிசலால் இந்த துன்பியல் அவலம் இடம்பெற்றது. இதுவரை 122 பேர் பலியான நிலையில் காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது. குறித்த வழிபாட்டு இடத்திற்கு செல்லவும் அங்கிருந்து வெளியேறவும் ஒரே ஒரு வழி மாத்திரம் இருந்ததால் இந்த உயிர்ப்பலிகள் ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவில் நாளை பொது தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க கூடும் என எதிர்பார்க்கப்படும் தொழிற்கட்சியின் தலைவர் சர் கேர் ஸ்டார்மர் தனது கட்சிக்கு அதிக பெரும்பான்மை கிட்டிக் கொள்வது நாட்டுக்கு சிறந்தது என்பதால் வாக்காளர்கள் தொழிற்கட்சிக்கு பெரும்பான்மை பலத்தை வழங்க வேண்டும் என கோரியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றும் திட்டமிடல்களுக்கு இவ்வாறான பெரும்பான்மை பலம் அவசியம் என தொழிற்கட்சி தலைவர் வாதிடும் நிலையில், தொழிற்கட்சி இந்த தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெற்றால் அது அவர்களை பொறுப்பற்றவர்களாக மாற்றிக்கொள்ளும் என்ற எச்சரிக்கையை நாளையுடன் தனது பிரதமர் பொறுப்பிலிருந்து விலகுவார் என எதிர்பார்க்கப்படும் ரிஷி சுனாக் வழங்குகிறார். இந்த தேர்தலில் ரிஷி சுனாக்கின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி கடுமையாக அடிவாங்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் ஒவ்வொரு வாக்குக்காகவும் தான் இன்னும் உழைத்து வருவதாகவும் ரிஷி சுனாக் கூறினார்.
எனினும் பிரதமரின் வதிவிடமான டவுனிங் ஸ்ட்ரீட்டின் வித்தைகள் முடிவுக்கு வருவதற்கான நேரம் இது என தொழிற்கட்சியும் திருப்பி தாக்கியுள்ளது. இந்த நிலையில் நாளை பிரித்தானியாவில் இடம்பெறும் தேர்தலில் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் புதுநிலவாய நாடு என்ற வகையில் பிரித்தானியாவில் ஸ்ரீலங்கா கடற்சூட்டுடன் வதிவிடத்தை கொண்டுள்ள இலங்கையர்களும் வாக்களிக்க உள்ள நிலையில் தொழிற்கட்சி ஆட்சி அமைந்தால் இலங்கையின் மனித உரிமை விடயங்கள் அந்த ஆட்சியின் நிகழ்ச்சி நிரலில் முதலிடத்தில் இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை தொழிற்கட்சி வழங்கியுள்ளது. இந்த உறுதிமொழி இறுதி நேரத்தில் இன்னும் தமிழ் வாக்குகளை தொழிற்கட்சிக்கு சேர்க்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான காணொலி ஒன்றையும் தொழிற்கட்சி வெளியிட்டுள்ளது. நாளைய தேர்தல் ஊடாக கனடாவை போல பிரித்தானியாவிலும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடும் என்ற ஊகங்கள் வலுத்து வருகின்றன. ஆக குறைந்தது தொழிற்கட்சி வேட்பாளரான உமா குமரனுக்கு ஸ்ட்ராட்ஃபோர்ட் அண்ட் பாவ் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் என பலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இன்னொரு தொழிற்கட்சியின் வேட்பாளராக சட்டன் அண்ட் சீம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள கிருஷ்ணி ரசிகரனுக்கும் அதிக ஆதரவு கிட்டிக் கொண்டால் அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாகிக் கொள்ளும் வாய்ப்பு உருவாகும் எனவும் நம்பப்படுகின்றது. நாளை தமிழ் மக்கள் தமது ஜனநாயக உரிமையை பிரித்தானியாவில் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள தொழிற்கட்சிக்கான தமிழரமைப்பின் தலைவர் செங்கந்தையா, தொழிற்கட்சியின் புதிய ஆட்சியில் ஈழத்தமிழர்களின் கரிசனைகளுக்கு தீர்வுகள் வெறும் என்ற நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்கு இடையில் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட அரசியல் மற்றும் இராணுவ முகங்களுக்கு பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்படும் என்ற உறுதிமொழியை செங்கந்தையா மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளார். அடுத்து பிரான்ஸ் தேர்தல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். பிரான்சில் எதிர்வரும் ஞாயிறன்று 2ஆம் சுற்று தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தீவிர வலதுசாரி முகமான ரசமல்மோ நேஷனல் எனப்படும் தேசிய பேரணி கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை தடுக்கும் வகையில் இறுதி வியூகங்கள் ஏனைய கட்சிகளால் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த வியூகத்தின் அடிப்படையில் கடந்த ஞாயிறன்று நடந்த முதல் சுற்றில் 3வது இடத்தை பிடித்த வேட்பாளர்கள் எதிர்வரும் ஞாயிறன்று இடம்பெறவுள்ள 2ஆம் சுற்றில் முக்கோண போட்டியை எதிர்கொண்டிருப்பதால் அந்த முக்கோண போட்டி மூலம் தீவிர வலதுசாரி வேட்பாளர் தமது தொகுதியில் வெற்றி பெறுவதை தடுக்க 214 பேர் போட்டியிலிருந்து நேற்று இரவு விலகியுள்ளனர். இதில் இடதுசாரிகளின் தரப்பில் 127 பேரும் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோனிஸ் முகாமிலிருந்து 81 பேரும் விலகியுள்ளனர். இதனால் கடந்த ஞாயிறன்று வெளிப்பட்ட முடிவுகளின் மூலம் முக்கோண போட்டியை எதிர்கொண்ட 311 இடங்கள் நேற்றிரவில் 108 இடங்களாக குறைந்தன. இதன் அடிப்படையில் 2ஆம் சுற்று இடம்பெறும் தேர்தலில் 2 வேட்பாளர்கள் களமிறங்கும் இடங்களாக 390 மாறியுள்ளன. 3 பேர் போட்டியிடும் முக்கோண போட்டி தற்போது ஏற்கனவே குறிப்பிட்டது போல 108 இடங்களாக உள்ளது. அதேபோல 2 இடங்களில் 4 வேட்பாளர்கள் போட்டியிடும் வியூகம் உருவாகியுள்ளது. 2ஆம் சுற்று வாக்களிப்பில் ட்ரியாங்கலோர் எனப்படும் முக்கோண போட்டி அதிதீவிர வலதுசாரிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தும் என கருதப்பட்டதால் தீவிர வலதுசாரிகளின் அலையை தடுக்க எதிர்கட்சிகள் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு இந்த நகர்வு எடுத்துள்ளன. ஆனால் இவ்வாறாக முக்கோண போட்டியை தவிர்க்க வெளியேறிய வேட்பாளர்கள் இப்போது தமக்கு ஏற்கனவே வாக்களித்த வாக்காளர்களை தமது முன்னைய போட்டியாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கடப்பாட்டை எதிர்கொள்வது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.